அபிஸ் கொஞ்சம் கொட்டுங்கன்னு சொன்னதுல நேரா கவுன்சில் கொட்ட மாட்டேன்டாரு. கேட்டா இந்த இடத்துல நீங்க இதுவே கிடையாது, உங்களுக்கு இது வீடே கிடையாது, நாங்க என்னமா சேர்த்துங்க உங்களை என்ன சொல்லு அத்திப்பட்டி கிராமம் நாங்க எப்படி வந்து சேர்த்துன்றாங்க. அப்ப ஓட்டுக்கு மட்டும் வராங்களே எங்களை தேடிக்கணும். அப்ப நாங்க சின்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல எங்களுக்கு. இப்போ மார்ச் மாசம் எம்பி எலெக்ஷன் வருது, மார்ச் மாசம் எம்பி எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பா இவங்க வருவாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, எம்எல்ஏ வந்தாரு சாப்பாடு எடுத்துன்னு, இந்த ரோடு போட்டு கொடுக்கல ஐயா, இந்த லைட்டு போட்டு கொடுக்கல, நாங்கள் இப்படி பட்டினியாக கடக்க இப்போ எடுத்துன்னு வரீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் வாங்கல. நாங்கள் எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டோம், எடுத்துன்னு போயிட்டாரு. இப்போ கூட பாருங்கள், விஸ்வா மாநிலத்தில் பாஜக கட்சிக்கார அண்ணாமலை வந்து ஒரு 2000 பேருக்கு அவரே லோடு வண்டியில் ஏற்றி அவரே நிறைய நிவாரணம் பண்ணுறாங்க, எல்லா கட்சியிலையும் பண்ணுறாங்க. நம்ம கரண்ட்டு கிடையாதுப்பா, வீடு ஃபுல்லாக தண்ணி, இடுப்பளவு தண்ணியில் உட்காந்துட்டு கிடந்தோம். அங்கேருந்து நாங்கள் நீந்தி இங்கே மெயின் ரோட்டுக்கு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாத்ரூம் போக முடியாமல், சாப்பாட்டுக்கு யாரோ ஒரு ஒரு டீ தண்ணி கூட அங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியல. அந்தளவுக்குள்ளே நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஒரு பாத்ரூமுக்கோ, ஒரு தண்ணி வசதிக்கோ, ஒரு சாப்பாடு வசதிக்கோ, வெள்ளம் கரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த தெருவே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் செத்தா கூட உள்ளே தான் செத்து கந்தாங்களை பார்க்கறதுக்கு ஆளும் கிடையாது. இந்த ஒரு வாரமாக நாங்கள் இங்கே செத்து கிடக்கிறோம். ஒரு கலெக்டரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு யாருமே கவுன்சிலர் எங்கள் ஏரியா வந்து இன்னும் கூட கேட்கல. ரபீஸ் கொஞ்சம் கொட்டுங்கன்னு சொன்ன ஏரியா கவுன்சிலர் கொட்ட மாட்டேன்ட்டாரு. கேட்டால் இந்த இடத்துல நீங்கள் இதுவே கிடையாது, உங்களோட இது வீடே கிடையாது, நாங்கள் என்னம்மா சேர்த்துங்க உங்களை என்ன சொல்லிட்டு அத்திப்பட்டி கிராமம் நாங்கள் எப்படி வந்து சேர்த்துன்றாங்க. அப்ப ஓட்டுக்கு மட்டும் வராங்களே எங்களை தேடிக்கணும். அப்ப நாங்க சின்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு என்ன பண்ணதுன்னு புரியல எங்களுக்கு. நாங்க கேட்டதுக்கு அங்கேயே மொழி நின்று போனா இது உள்ள நாங்க பாதி வந்து பாக்கணும் பார்க்க கூடாது சொல்லுங்க. எங்க வந்து யாரும் பாக்கல, நாங்க என்னைக்கு யாருமே வரல. ஒரு கார்பரேஷன் வந்து என்னன்னு கேக்கல. தண்ணி ரொம்ப போய் மெதுக்கின்னு உட்காந்துக்கிறோம். சாமான் செட்டெல்லாம் இது பண்ணி வீட்டு உள்ள, ஆனா எங்களை வந்து யாரும் கேட்கல. குழந்தைங்க வச்சுக்கணும், ஒரு பாலுக்கும் அவசரப்பட்டேன். இது ஒரு டீக்கு ஒரு பாலுக்கு எங்களை யாரும் வந்து சட்டை பண்ண. இங்க இருக்கவங்க என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யறீங்க? எல்லாம் இங்க குப்பை வேலை செய்யறோம், வீட்டு வேலைக்கு போறவங்க மச பொறுக்குறவங்க எல்லாமே அந்த வேலை தான், பெயிண்ட் வேலை செய்யறவங்க அப்படிதான் இருக்க. யாரும் இங்க வசதியானுங்க? நாங்க வெளியில போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. வெளில போய் என்ன வேலை செஞ்சா எங்களுக்கு சாப்பாடு? அந்த அஞ்சு நாள் நாங்க உள்ளதான் இருந்தோம். யார் ஒத்துட்டு கூட வந்து என்னமா ஒரு பால் பேக்கெட்டு ஒரு டீ சாப்பிட்டீங்களா என்ன வந்து கூட கேட்கல. ஒரு கார்பரேஷன் ஆள் கூட எங்களை வந்து கேட்கல, சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க தண்ணியில் எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. யாரும் உள்ளே வந்து பார்க்கல. மெயின் அந்த மொழி நின்று போனால் எப்படி மொழி நல்லதாக இருக்க உள்ளே வந்து பார்த்தீங்க, நீங்களே பார்க்கல எப்படி இருக்குதுங்க இடம்? நாங்கள் ஊரெல்லாம் போய் குப்பை எடுக்கிறோம்னா எங்கள் இடத்துல வந்து எங்களுக்கு யாரும் குப்பை எடுக்கல, ஒரு இது பண்ணல. எங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. எங்களுக்கு க்ளீனாக கடை வந்து பாருங்கள், குப்பை தொட்டு கேவலமாக கிடக்கிறது. நாங்கள் இங்கே நாங்கள் என்ன சொல்றது, தெரு எங்கே எங்கேயோ போய் க்ளீன் பண்ணா எங்கள் ஏரியா வந்து யாரும் வந்து சட்டை பண்ணல பாருங்கள், வந்து எவ்வளோ கேவலமாக இது பாருங்கள். இப்போ ஏதாவது வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே செய்யலையே. இன்னும் வரைக்கும் அதை தான் உட்காந்துக்கிறோம் சார். நாங்கள் இன்னும் வரைக்கும் அதை உட்காந்துக்கிறோம், ரோட்டில் தான் உட்காந்துக்கிறோம். ரோட்டுக்கு தான் போகல நாங்கள். ஏதோ நாங்கள் போய் குப்பை பொறுக்கி சாப்பிட்டா தான் எங்களுக்கு சாப்பாடு. எங்களுக்குன்னு யாரும் எதுவும் கொடுக்கல. என் பேர் ஆனந்தங்க. எந்த ஏரியாவில் இருக்கீங்க? இது அம்பேத்கர் காலனி, கே.கே. நகர் சார்ந்ததுக்கு வரும். இது கே.கே. நகர் சார்ந்ததாக வரும். வெள்ள நிவாரண நிதிக்கு வந்து ஆளுங்கட்சியிலேருந்து யாருமே ஒருத்தனும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து இங்கே இந்த அம்பேத்கர் காலனிக்குன்னு ஒன்றும் செய்யலை. எல்லாருமே இடுப்பளவுக்கு இங்கே தண்ணி இருக்கும்போது கூட யாருமே ஒருத்தவங்க கூட வரல. இங்கே கவுன்சிலரும் வரல, எம்எல்ஏவும் வரல, இந்த மாவட்டத்தோட எம்பியும் வரல, மூணு பேரும் யாருமே வரலைங்க. ஆனால் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பொது தொண்டு செய்கிறவங்க வந்து இங்கே சாப்பாடு, பாவம் கட்சியில் இல்லாதவங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க சாப்பாடு, தண்ணி கேனு, பால் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ எம்பி எலெக்ஷன் வருது, இப்போது மார்ச் மாதம் எம்பி எலெக்ஷன் வருது, மார்ச் மாதம் எம்பி எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக இவங்க வருவாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க, விக்ரம் ராஜா எம்எல்ஏ அவர் சுத்தமாக வரவே இல்லை, வந்தார் நின்னார், இங்கே லேடிஸ் எல்லாம் பேசின உடனே அவர் மட்டும் போயிட்டார். இந்த அம்பேத்கர் காலனிக்குன்னு எந்த ஒரு முடிவும் யாருமே இது வரைக்கும் தீர்ப்பை சொல்லலை. எம்பி தமிழிசை தங்கப்பாண்டியன் அவங்க வந்து யாராவது ஆள் அனுப்பிச்சு விட்டாங்களா இல்லை வந்து நேரில் வந்து பார்த்தாங்களா? எம்பி தமிழிசை தங்கப்பாண்டியன் எலெக்ஷன் போன வாட்டி எலெக்ஷன் அன்றைக்கி வந்ததோடு சரி, இது வரைக்கும் அவங்க முகம் கூட எங்களுக்கு சரியாக ஞாபகங்க கிடையாது. தங்கப்பாண்டியனோட முகம் எங்களுக்கு சரியாக ஞாபகமே கிடையாது. எம்பி யார், அதாவது எம்எல்ஏவாவது எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எம்பி யாருனே தெரியாது. இங்கே எதுவுமே செய்யலாம், யாருமே எதுவுமே செய்யுங்க. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், பார்த்தா குப்பையாக இன்னும் கூட க்ளீன் பண்ணாமல் தாங்க இருக்கு. அந்த தெருவை பாருங்கள், இது வரைக்கும் ரோடே போடலங்க. இங்கே பாருங்கள், ஏற்கனவே போட்டாங்க ரோடு. எழுதுப்பா
ஏற்கனவே போட்ட ரோடு தாங்க, இது வரைக்கும் ரோடே போடலங்க. இந்த இந்த சந்தில் ரோடே போடல, புரிந்துங்களா? ஒரு டேங்கு தண்ணி டேங்கை பாருங்கள், ஒரு டேங்கு ரெண்டு டேங்கு தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இங்கே இந்த கொட்டாவில் இருக்கிறவங்க தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ட்ரைனேஜ் அடிச்சுக்கின்னு முதல் இதுவே இந்த இடம் தான், ட்ரைனேஜ் அடிச்சு எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டாங்க. எம்எல்ஏ வந்தார் சாப்பாடு எடுத்துன்னு, இந்த ரோடு போட்டு கொடுக்கல ஐயா, இந்த லைட்டு போட்டு கொடுக்கல, நாங்கள் இப்படி பட்னியாக கிடக்க இப்போ எடுத்துன்னு வரீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் வாங்கலை. நாங்கள் எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டோம், எடுத்துன்னு போயிட்டாரு. ரெண்டாவது யாரும் வரல, எங்களை பார்க்கவோ கொள்ளவோ யாரும். இது வரைக்கும் கட்சி ஆளுங்க யாருமே உள்ளே நோஞ்சிங்களோ கிடையாது. தனியார் ஆளுனாலும் ஒரு இது தந்துங்க, இந்த கொசுலையும் இதுலேயும் நாங்கள் லோல் போட்டுக்கிட்டு தான் கிடக்குறோம். உள்ளே போனாலும் உள்ளே உட்கார முடியல, கொசு பிடிங்க எடுக்குது. ஒரு ஒரு டாக்டர் அனுப்பிச்சு கூட ஒரு ஒரு ஊசி போடலாம், இல்லை ஒரு மாத்திரை கொடுக்கலாம். எங்களுக்கு உள்ளே தான் அடப்பட்டு கிடக்குறோம். தண்ணி வீட்டுக்குள்ளே வரலனாலும் வீட்டில் தண்ணி மேலே கிளம்பி கிடக்குது. தண்ணி எங்களுக்கு ஊச்சி சுரக்கிற மாரி சுரக்குது. அந்த உள்ளே உட்கார முடியாது தான் இதுமாரி ரோட்டில் வெளியில் கிடக்குறோம். உள்ளே உட்கார முடியல, எந்த கட்சிக்காரன் வந்து எட்டி பார்க்கல. இந்த வாட்டி ஓட்டு பக்கம் நான் அதை பண்ணுறேன், அடுக்கு மாடி காட்டுறேன், இதை பண்ணுறேன், லோட்டு ரோடு போட்டு லைட் போட்டு எல்லாமே சொன்னாங்க. ஒருத்தர் கூட எங்களை வந்து இன்னும் எங்கே இருக்கிறீங்கன்னு கூட எங்களை எட்டி பார்த்தது கிடையாது. வரைக்கும் தண்ணி எம்பி கிடையாது, அந்த எம்எல்ஏ தான் வந்தார், ஒரு ஆள் தான் வந்தார், வேறு எந்த அதிகாரியும் வரல. இது வரைக்கும் எங்களை வந்து பார்த்ததே கிடையாது. இந்த ஏரியாவில் ஒன்றும் காலை வச்சுதே கிடையாது. யாரும் தனியார் ஆள் தான் ஏதோ ஒரு பிஸ்கெட் பிஸ்கெட் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓடி போடுறாங்க. இன்னும் முடியாத ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காசு இல்லை. டவுன்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன், மாத்திரை கொடுத்தாங்க. அப்போ இருக்க மாட்டேன்னு ஜரம் தான் இருந்துச்சு. அப்படியே மூணு தனியார் வாங்கிட்டு ஓடுகள்லாம் உந்து உடஞ்சிடுச்சு. ஆறு அண்ணாயிரம் பதினாறு நூறு இரநூறுவா கேட்டாலும் எல்லாம் வழியில் கஷ்டமாக்குறாங்க. இப்போ கூட பாருங்கள், விஸ்வா மாவட்டத்தில் பாஜக கட்சிக்கார அண்ணாமலை வந்து ஒரு 2000 பேருக்கு அவரே லோடு வண்டியில் ஏற்றி அவரே இன்றைக்கி நிறைய நிவாரண பங்கு வந்து பண்ணுறாங்க. எல்லா கட்சியிலையும் பண்ணுறாங்க. நம்ம ஏரியா பகுதியில் இத்தனைக்கு விருகம் பக்கத்து தொகுதி அவங்க ஏரியா தான், அவங்களும் பண்ண மாட்டாங்க. நிறைய நிவாரணம்னா என்ன மாதிரி நிவாரணம்? நிவாரணம்னா இங்கே முழுக்க முழுக்க வந்து அரிசி பருப்பு நிறைய பேர் எல்லாம் ஏழப்பட்டவங்க தான், எல்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க. அரிசி பருப்பு கொடுத்துட்டு ஒரு உதவிப்பு தொகை மாதிரி என்ன கொடுத்தாங்கன்னா கூட, நிறைய பென்ஷன் பணம் வாங்குறவங்களாம் நிறைய பேருங்க இருக்காங்க, வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு தொகையாக யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தெரியல கூட அந்த பாலா பையன் பாருங்கள், ஒரு வீட்டுக்கெலாம் அவரெலாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வீட்டுக்கும் அவன் கை காசை கொடுத்து போய்ட்டு 1000 கொடுக்குறாப்புல, அது எவ்வளோ பெரிய செயல் பார்த்தீங்களா? அது மாதிரி வந்து இங்கே யாரும் கிடையாது. பணக்காரங்களே இருக்கிறாங்க, யாரும் கொடுக்க மாட்றாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் சினிமா நடிகர்களே நிறைய நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நிதி கொடுத்து பணம் கொடுத்தும் இந்த ஏரியாவுக்கு இன்ன வரைக்கும் ஒரு மருத்துவம் கூட வந்து பார்க்கல, முகாம் போடல. எல்லாம் ஏரியாவில் இருக்கிறாங்க. ஒரு வயசானவங்க என்ன ஆச்சு, உடம்பு சரியாக இருக்குது, கொசு கடிக்குது, மருந்து மாத்திரை. எனக்கே ஒரு நாலு நாள் ஜுரம் தான் அந்த ஏரியாவில். மயில குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்து தான் வந்தோம். அதனால் ஒரு மருத்துவ உதவி கூட ஒன்றும் வாங்கி இங்கே எதுவும் பண்ணல. வணக்கங்க. இப்போ மழை பெஞ்சது இல்லையா, இப்போ ஓரளவு வெடிஞ்சிருக்கு உங்கள் ஏரியாவில், மழையில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு அவங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? கரண்ட்டு கிடையாதுப்பா, வீடு ஃபுல்லாக தண்ணி, இடுப்பளவு தண்ணியில் உட்காந்துட்டு கிடந்தோம். அங்கேருந்து நாங்கள் நீந்தி இங்கே மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம். பாத்ரூம் போக முடியாமல், சாப்பாட்டுக்கு யாரோ இருப்பா, ஒரு டீ தண்ணி கூட அங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியல. அந்தளவுக்கு உள்ள குடிக்க தண்ணியில், அதுவும் ரொம்ப கடைசியில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம்ப்பா. இந்த சருவல் தண்ணி ஃபுல்லாக கடைசியில் தான் வந்து ரொம்பச்சு. கடைசி தெருவில் தான் ஒரு யார் வந்தாலும் அந்த லாஸ்ட் தெருவுக்கு வரமாட்டுறாங்க. எல்லாம் முன்னாடியே மடக்கி முன்னாடியே எல்லாம் இது பண்ணிடுறாங்க. அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறவங்களை பற்றி யாருமே இம்பார்ம் பண்ணுறதில்ல. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை உள்ளாச்சுங்க? அதான்ப்பா, ரொம்ப என்ன சொல்கிறது, பசி சாப்பாடும் இல்லாத, தண்ணியும் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், நாங்கள் தண்ணியில் நீந்தி வெளியில் வர முடியாமல், பாத்ரூமுக்கு பாத்ரூம் பொது பாத்ரூம் தான் வரணும், நாங்கள் அவ்வளோ தூரம் தண்ணி வரணும், எதுவுமே வர முடியல. அவ்வளோ ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சோம் நாங்கள். எம்பி யாராவது பார்த்தாங்களா தமிழ்? எந்த கட்சிக்காரங்க உள்ளே வரலப்பா. எந்த அப்படி வந்திருக்காங்க, இங்கே இங்கே மெயின்லேயே வரவோ மெயின்லேயே பேசி இப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. ஊர் உள்ளே லாஸ்ட்டில் விடுறது கிடையாது யாருமே. நான் இங்கே பேசணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே கேட்டு இவங்க அப்படியே போயிடுறாங்க. லாஸ்ட்டு தெருவில் யாருமே வந்து பார்க்கறது கிடையாது. நீங்களே அப்படியே கொஞ்சம் இந்த கடைசியில் வந்து பாருங்கள், அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க.